கோபிச்செட்டிப்பாளையத்தை தனி மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்று கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் கேட்டுக்கொண்டுள்ளார். கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடைபெற்ற விவசாயிகள் நலன் காக்கும் கூட்டத்தில் கலந்து கொண்ட அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். கோபிச்செட்டிப்பாளையத்தை தலைநகராக கொண்டு தனி மாவட்டம் உருவாக்க வேண்டும் என்று கூறிய அவர், அப்போதுதான் இங்குள்ள விவசாயிகளுக்கு அனைத்து சலுகைகளும் கிடைக்கும் என்றார். சென்னை நகரம் இயற்கை சீற்றங்களால் பாதிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்த ஈஸ்வரன், தலைநகரை அனைத்து மாவட்டங்களுக்கும் மையமாக திகழும் சேலத்திற்கு மாற்றுவது பற்றி பரிசீலிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். பொதுநல அமைப்புகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து கோபியை தனி மாவட்டமாக மாற்றுவதற்கான முயற்சிகளிலே இறங்க வேண்டும். அப்போதுதான் வளர்ச்சி திட்டங்கள் ஒரு மாவட்டம் என்ற பெயரிலே இங்கு வந்து சேரும். பத்திரமாக பாதிப்பில்லாமல் மாநிலத்தினுடைய அனைத்து பகுதிகளில் இருப்பவர்களும் விரைவில் வந்து சேரக்கூடிய இடமாக சேலம் திகழ்கிறது. சேலத்தை தமிழகத்தினுடைய தலைநகரமாக பரிசீலிப்பதிலே தவறு கிடையாது.